அகிலத்தின் அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய இலங்கையின் தலைப்புச் செய்திகள். புரளையில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயம் ஒன்றின் வளாகத்தில் கைக்குண்டு மீட்கப்பட்டமை தொடர்பில் கைதான மேலும் ஒருவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கொழும்பு மேலதிக நீதிவான் ரஜீந்திரா ஜெயசூரிய முன்னிலையில் பிரசனப்படுத்தப்பட்ட வேளை எதிர்வரும் 25ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் இதுவரை 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களில் 3 பேர் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதாக கொழும்பு குற்றவியல் பிரிவின் அதிகாரிகள் நீதிமன்றத்திற்கு தெரியப்படுத்தியுள்ளனர். நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட இந்திக்க பெரியரா என்ற சந்தேகத்துக்குரியவர் பிரதான சந்தேக நபருடன் தொடர்பினை பேணியவர் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொழும்பு பொரளை பிரதேசத்தில் தேவாலய வளாகத்தில் கைக்குண்டு மீட்கப்பட்ட சம்பவத்தில் இலங்கை போலீஸ் உண்மையை கண்டறிவதற்கான சரியான திசையில் விசாரணைகளை மேற்கொள்ளவில்லை என கொழும்பு பேராயர் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார். போலீசாரின் சிசிடிவி முழுமையாக பார்வையிடப்படாமல் சில பகுதிகளை மாத்திரம் பார்த்துவிட்டு அதன் அடிப்படையில் சுத்திகரிப்பு பணிகளில் ஈடுபட்டவர்களை கைது செய்துள்ளதாகவும் இது உண்மையை கண்டறிவதற்கு பதிலாக கதையொன்றை சோடிக்கும் முயற்சி எனவும் பேராயர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தைப்பொங்கல் பண்டிகையை இந்துக்கள் இன்று கொண்டாடும் நிலையில் நேற்றைய தினம் நாட்டின் பல பாகங்களிலும் வியாபாரங்கள் முடுக்கிவிடப்பட்டமை அவதானிக்க முடிந்தது. அந்த வகையில் கிளிநொச்சி மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் இவ்வருட தைப்பொங்கல் வியாபாரம் பெரிதும் களைகட்டி இருக்கவில்லை என வர்த்தகர்களும் பொதுமக்களும் கவலை தெரிவிக்கின்றனர். பொங்கல் பொருட்கள், மளிகைப் பொருட்கள் மற்றும் ஆடைகள் வரைக்கும் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவதனால் மக்கள் பொருட்கள் வாங்குவதில் அதிகளவு நாட்டம் செலுத்துவது குறைந்திருப்பதாகவும் பல்வேறுபட்ட மாவட்டங்களின் வர்த்தகர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். மீண்டும் கோவிட் அலை ஏற்படும் அபாய நிலை உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய தொற்றுநோய் விஞ்ஞான நிர்வாகத்தின் வைத்தியர் ஆனந்த விஜய் விக்ரமிக்க இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். அரசாங்கத்தின் தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது தேசிய தொற்றுநோய் விஞ்ஞான நிர்வாகத்தின் வைத்தியர் ஆனந்த விஜய் விக்ரம இதனை குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2 வாரங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது தொற்று உறுதியானவர்களின் எண்ணிக்கை சற்று அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக மீண்டும் கோவிட் நிலை ஏற்படக்கூடும் என்ற ஐயம் நிலவுகின்றது. நாட்டின் பல பகுதிகளில் ஒமிக்ரான் திரிபுடனான கோவிட் நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சந்தையில் தேங்காயின் விலையும் 10 முதல் 15 ரூபாவினால் அதிகரித்துள்ளதாக இலங்கை தெங்கு செய்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. விளைச்சல் குறைவடைந்துள்ளமையானாலேயே விலை அதிகரிப்புக்கான காரணம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. உரமின்மையால் தேங்காயின் விளைச்சல் குறைவடைந்துள்ளது. இந்நிலையில் சந்தையில் தற்போது தேங்காய் 1 80 முதல் 95 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுவதாக அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை கடந்த சில நாட்களாக சிறிதளவு குறைவு ஏற்பட்டிருந்த மரக்கறிகளின் விலைகள் மீண்டும் அதிகரித்துள்ளன. அகில இலங்கை விசேட பொருளாதார மத்திய நில ஒன்றியத்தின் தலைவர் அருணானசந்த கெட்டியாராட்சி இதனை தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தினால் மாதாந்தம் 5000 ரூபாய் வழங்குவது தொடர்பான சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி அரசு உத்தியோகத்தர்களுக்கும் அரசு ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கும் 5000 ரூபாய் மேலதிக கொடுப்பனவை வழங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பாக நிதியமைச்சர் பஷில் ராயபக்ஷ ஏற்கனவே தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. உலகின் மிக சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டு பட்டியலில் இலங்கைக்கு 102வது இடம் கிடைத்துள்ளது. 2022ஆம் ஆண்டிற்கான உலகின் சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டு பட்டியலை ஹென்லி வெளியிட்டிருந்தது. 111 நாடுகளை உள்ளடக்கிய இந்த பட்டியலில் இலங்கைக்கு 102வது இடம் கிடைத்துள்ளது. இந்த பட்டியலில் இலங்கை, லெபனான் மற்றும் சூடான் நாடுகளுடன் 102வது இடத்தை பிடித்துள்ளது. அதற்கமே இலங்கை கடவுச்சீட்டு வைத்திருப்பவர்கள் 41 நாடுகளுக்கு விசாவின்றி பயணிக்க முடியும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் என்பது இலங்கையின் வடக்கு மாகாணத்தில் அமைந்துள்ள நகரமே அன்றி வேறு எந்த நாட்டினதும் தெற்கில் அமைந்துள்ள நகரம் அல்ல என இலங்கைக்கான சீன தூதுவர் தெரிவித்துள்ளார். அண்மையில் தான் யாழ்ப்பாணத்திற்கு மேற்கொண்ட விஜயத்தின் பின்னணியில் மறைவான நிகழ்ச்சி நிரல்கள் எதுவும் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் செய்தியாளர்களுடன் இடம்பெற்ற சந்திப்பின் போதே சீன தூதுவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கை அரசாங்கம் மற்றும் மக்களின் ஒருங்கிணைந்த முயற்சியால் நிச்சயமாக கூடிய விரைவில் தற்காலிக சிரமங்களை சமாளித்து புதுப்பிக்கப்பட்ட மற்றும் சிறந்த அபிவிருத்தியை முன்னெடுக்கும் என சீன வெளிவிவகார அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் வளர்ச்சி தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பதவி விலக்கப்பட்ட சில மணி நேரத்திலேயே லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தின் தலைவர் திசர ஜெயசிங்கம் மீண்டும் அதே பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ளார். லிட்ரோ நிறுவனத்தின் முனையத்திற்கு நேற்றுக்கால விஜயம் மேற்கொண்ட பின்னரே லிட்ரோ நிறுவன தலைவரை அதே பதவியில் மீண்டும் அமர்த்துமாறு ஜனாதிபதி உத்தரவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக நிதியமைச்சின் செயலாளர் எஸ்ஆர் ஆர்டிக்கலில் லிட்ரோ நிறுவனத்தின் தலைவரை பதவி விலகும் கடிதத்தை அனுப்பி வைத்திருந்தார். ஆனால் பதவி விலகல் இடம்பெற்று சில மணி நேரத்திலேயே அவர் மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு கடன்களை நம்பி தொடர்ந்தும் நாட்டின் பொருளாதாரத்தை முன்னெடுத்துச் செல்ல முடியாது என கைத்தொழில் அமைச்சர் விமல் வீரவம்ச தெரிவித்துள்ளார்.
கொழும்பில் நடைபெற்ற வைபவம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். வெளிநாட்டு எண்ணெய் செலவானியை வழங்கக்கூடிய துறைகளை வலுப்படுத்துவதே நாட்டில் காணப்படும் பொருளாதார நெருக்கடிக்கு நிரந்தர தீர்வாக அமையும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ரயில்வே திணைக்கள பொறுப்பதிகாரிகள் நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்படும் தொழிற்சங்க போராட்டம் காரணமாக நேற்று காலை 9:45 மணிக்கு யாழ்ப்பாணம் புகையிரத நிலையத்திலிருந்து புறப்படும் ஜால்தேவி புகையிரதம் சேவையில் ஈடுபடவில்லை. அதேபோல் 1:45 மதிக்கு புறப்படும் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் புகையிரதமும் சேவையில் ஈடுபடவில்லை. தற்போது ஜால்தேவி புகையிரதம் யாழ்ப்பாணம் புகையிரத நிலையத்தில் தரித்து நிற்கின்றது. இதனால் முன்பதிவு செய்து புகையிரதத்தில் பயணம் செய்வதற்காக வருகிறந்த பயணிகள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்கொண்டதுடன் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு நகரை அண்மித்த பகுதிகளில் தங்கியிருக்கும் அனைத்து தற்காலிக குடியிருப்பாளர்கள் குறித்த தகவல்களை சேகரிக்கும் வேலை திட்டம் ஒன்று காவல்துறையினரால் முன்னெடுக்கப்பட உள்ளது. கொழும்பு மாநகர சபைக்கு உட்பட்ட பகுதிகளில் நிரந்தர குடியிருப்பாளர்களின் வீடுகள், வர்த்தக நிலையங்கள், நிறுவனங்கள், அரசு அல்லது தனியார் வளாகங்கள், கட்டுமான ஸ்தலங்கள் போன்றவற்றில் தற்காலிகமாக தங்கியிருப்பவர்கள் பற்றிய தகவல்கள் இதன்போது பெறப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் கட்சிகள் இணைந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் அனுப்ப மேற்கொண்டுள்ள நடவடிக்கையானது தமிழ் மக்களை ஒற்றையாட்சியை ஏற்றுக்கொள்ள வைப்பதற்கான சதியாகும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் சுமத்தியுள்ளார். கொக்குவிலில் உள்ள தமிழ் தேசிய முன்னணியின் தலைமை அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இந்திய ரிசர்வ் வங்கியினால் கடந்த வாரம் 900 மில்லியன் அமெரிக்க டாலர் வழங்கப்பட்டுள்ளதாக கொழும்பிலுள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் மத்திய வங்கியின் ஆளுநரை சந்தித்த உயர்ஸ்தானிகர் இலங்கைக்கு இந்தியாவின் வலுவான ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளதாக உயர்ஸ்தானிகரத்தின் ட்விட்டர் தளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஆசிய கணக்கு தீர்வகொன்றிய கொடுப்பனவான 500 மில்லியன் அமெரிக்க டாலர் தீர்ப்பனவுக்காக காலத்தை நீடிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 400 மில்லியன் அமெரிக்க டாலர் பரிமாற்றமும் அதில் அடங்குவதாக இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் தெரிவித்துள்ளது. நண்பர் ஒருவரின் வங்கிக் கணக்கிலிருந்து 80,000 ரூபா பணத்தை மோசடியாக பெற்றுக்கொண்ட நிதி மோசடி பிரிவின் காவல்துறை அலுவலர் ஒருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த ஆண்டு 1 April 2021 தமது வங்கிக் கணக்கிலிருந்து 80,000 ரூபா பணம் கொள்ளையிடப்பட்டதாக ஜக்கல்முல்லை காவல்துறையில் கடமையாற்றிய காவல்துறை அலுவலர் ஒருவர் செய்த முறைப்பாட்டுக்கு அமைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கொள்ளைச்சம்பவம் இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் சந்தேக நபரும் முறைப்பாட்டாளரும் ஜக்கல்முல்லை காவல்துறையில் கடமையாற்றியுள்ளனர். இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் கண்டறிவதற்காக குறித்த பகுதியில் உள்ள பாதுகாப்பு கேமரா காட்சிகள் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. நெடுந்தீவுக்கு அருகே கைது செய்யப்பட்ட 43 தமிழக மீனவர்களினதும் விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அவர்களை எதிர்வரும் 27 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நெடுந்தீவு கடலில் கடந்த December 19 சட்டவிரோதமாக மீன்பிடியில் ஈடுபட்டிருந்த இந்திய மீனவர்கள் 43 பேர் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டதுடன் அவர்களது 6 படகுகளும் கைப்பற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கல்வியியற் கல்லூரிகளை எதிர்வரும் 15 ஆரம்பிக்குமாறு கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன பணிபுரி விடுத்துள்ளார். இதன்படி நாளை கல்வியியற் கல்லூரிகளை ஆரம்பிப்பதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. கல்வி நடவடிக்கைகள் இம்மாதம் 18 ஆரம்பிக்கப்பட உள்ளன. கொரோனா பரவல் காரணமாக கல்வியியற் கல்லூரிகள் மூடப்பட்ட நிலையில் அவற்றை விரைவில் திறப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு கல்வி அமைச்சர் நேற்று அமைச்சில் நடைபெற்ற கூட்டத்தில் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். தற்போதைய நிலையில் எரிவாயு தட்டுப்பாடு மேலும் சில நாட்களுக்கு தொடரும் என எரிவாயு நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. டொலர் பற்றாக்குறை காரணமாக தொடர்ந்தும் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக லாவ்ஸ் நிறுவனத்தின் தலைவர் வேகப்பட்டியே செய்தி சேவைக்கு தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் குறித்த நிறுவனத்துக்கு சொந்தமான 10,000 டன் எரிவாயு அடங்கிய கப்பல் ஒன்று தற்போது நாட்டை வந்தடைந்துள்ளது. குறித்த எரிவாயு தொகை உரிய தரத்துடன் உள்ளமை உறுதி செய்யப்பட்டமை அடுத்து அதனை விநியோகிப்பதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கண்டி கலகா கல்கந்தர பகுதியில் ஏற்பட்ட பரசுட் விபத்தில் காயமடைந்த ரஷ்ய பெரியொருவர் கண்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கலகா ரிலிமகோட இந்த விபத்து நேர்ந்துள்ளதோடு விபத்தில் 35 ஒருவரை காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் பயணித்த பரசுட் மரமொன்றில் சிக்கிய அனர்த்தத்துக்கு உள்ளாகியுள்ளது. இதன்போது சுமார் 30 உயரத்திலிருந்து விழுந்த அவர் காயமடைந்துள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. நாடளாவிய ரீதியில் கொரோனா தொற்று உறுதியான மேலும் 594 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதற்கமைய நாட்டில் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 594,319 அதிகரித்துள்ளது. நாட்டில் கோவிட் தொற்றால் மேலும் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். இதற்கமைய நாட்டில் கோவிட் தொற்றால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 15,174 அதிகரித்துள்ளது. இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இலங்கை செய்திகளையும் இலங்கை நிலவரங்களையும் அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள்.
நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.